exercise 7.2 first problem define poisson distribution poisson distribution na define panna solranga onnu illa and formula matta eduna podu main ah da a random variable x is said to be follow as a poisson distribution with parameter lambda if it assumes only non negative values and its probability mass function is given by the probability mass function is appdi eludi p of x equal to x e power minus lambda inga minus lambda vittu poichu e power minus lambda lambda power x by x factorial comma x 0 1 2 3 up to அடுத்து இங்க வந்து டா 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 அதே மாதிரி இங்க லாம்டா உடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 லாம்டா உடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் வர நெகட்டிவ்ல வர கூடாது சரிங்களா அடுத்து 0 अदरवाइज அவ்வளவுதான் இதா வந்து பாத்தீனா மெயின் அந்த டெஃபினிஷன் வந்து பாத்தீனா இதான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இத மட்டும் மெயினா எழுதினா போதும் எக்ஸாம்ல மெயினா இது இருக்கணும் e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் x / x ஃபேக்டரியல் கமா x 0 1 2 0 1 2 டா 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 போடணும் அதுக்கு அடுத்து வந்து 0 अदरवाइज அவ்வளவுதான் லாம்டா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 வரும் அடுத்து செகண்ட் क्वेश्चन ரைட் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் 2 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு புக்ல வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் லைட்டிங் பர் செகண்ட் நம்பர் ஆஃப் லைட்டிங் பர் செகண்ட் நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் பர் பேஜ் இன் ஏ டெக்ஸ்ட் புக் அதாவது இங்க வந்து பாத்தீனா சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி அதாவது அந்த பி வந்து ரொம்ப 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 லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப ரேரா இருக்கும் ரொம்ப ரேரா நடக்கிறது அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சோ நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் பர் பேஜ் இன் ஏ டெக்ஸ்ட் புக் ஒரு டெக்ஸ்ட் புக்ல ஒரு பேஜ்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆன அதுக்கான ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி அது நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக் சோ அது நம்பர் ஆஃப் லைட்னிங் பர் செகண்ட் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது தேர்ட் ஒன் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க Write the condition for which of the distribution is limiting case of binomial distribution. Other than the Poisson distribution is limiting case of binomial distribution. Other than the other வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பைனாமியல் வந்து நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல எப்பலாம் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அது கன்வெர்ட் ஆகும் அப்படினு சொன்னோம்னா n the number of trials infinitely large n வந்து infinitely large ஆ இருக்கும் n மட்டுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி இருந்தா அது வந்து என்ன ஆகும்னா அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி p the constant probability of success in each trial is very small p ோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் p p tends to 0 அதாவது p ோட வேல்யூ வந்து ரொம்ப 0 க்கு ரொம்ப ரொம்ப நியர்ல இருக்கும் சரிங்களா 0 வை நோக்கி போற மாதிரி இருக்கும் ரொம்ப நியர்ல இருக்கும் அடுத்தது np equal to lambda is finite ஆ இருக்கும் np equal to lambda வந்து finite ஆ இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் அதான் கண்டிஷன் அடுத்து பாருங்க 4th derive the mean and variance of the poisson distribution ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன சம் ஏர்க்கன நம்ம பைனாமியல்ல மீன் வேரியன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படினு சொல்லிட்டு நம்ம டெரிவ் பட்டி பார்த்தோம் ஓகே e of x அதுக்கு அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் x அப்படினு சொல்லிட்டு அங்க பார்த்தோம் அங்க வந்து np npq அப்படினு ப்ரூவ் பண்ணோம் np NPQ ப்ரூவ் பண்ணோம் அதே கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா போட்டோம் ஆனா இங்க கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க மீன் e of x மீன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் e of x பொதுவா e of x என்ன ஃபார்முலானா சம்மேஷன் x equal to 0 to infinity x into p of x இதான் ஃபார்முலா x into p of xனா ப்ராபபிலிட்டி அதாவது பாய்சனுக்கான டெஃபினேஷன் அப்ளை பண்ண பாருங்க x into e power minus lambda lambda power x by x factorial அவ்வளவுதான் இப்போ இதில் எதை வெளியெடுக்கிறாங்க அப்படின்னா ஈ பவர் மைனஸ் லாம்டா வெளியெடுத்துறாங்க கான்ஸ்டன்ட் தானே ஈ பவர் மைனஸ் லாம்டான்றது கான்ஸ்டன்ட் வெளியெடுத்துறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ் ஃபேக்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈ பவர் மைனஸ் லாம்டா வெளியெடுத்தலாம் லாம்டா பவர் எக்ஸ் பை இந்த எக்ஸ் ஃபேக்டோரியல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம் அப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸ் எக்ஸோ கேன்சல் ஆகிடும் அப்போ லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்தது அடுத்தது ஒரு லாம்டா வெளியெடுத்துடும் இங்கே வெறும் இருக்கிறது லாம்டா பவர் எக்ஸ் தான் ஆனால் லாம்டா வெளியெடுத்துட்டான் ஆகிடும்னா லாம்டா பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு ஆகிடும் லாம்டா பவர் எக்ஸ் மைனஸ் இங்கே பாருங்க இ பவர் மைனஸ் லாம்டா வெளியெடுத்துட்டாங்க எக்ஸே எடுத்துட்டாங்க இந்த எக்ஸ் ஃபேக்டோரியல் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும் அதே மாதிரி லாம்டா பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்போ சம்மேஷன் இருக்குது இப்போ இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க
இப்போ சம்மேஷன் x equal to 1 to infinity இங்க ஏன்னா இங்க வந்து lambda power x minus 1 by x minus 1 factor சரி இப்போ lambda and e power minus lambda அப்படியே இருக்கட்டும் இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா இங்கே இங்கே எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுங்க ஜீரோ கொடுத்தா மைனஸ் ஒன்னு வந்துடும் மைனஸ் ஒன் ஃபேக்டருக்கு வேல்யூ தெரியாது அதனால ஒன்னுல இருந்து கொடுக்கலாம் ஒன் கொடுங்க எக்ஸுக்கு ஒன் கொடுக்கலாம் ஒன் மைனஸ் ஒன்னு ஆயிடா ஜீரோ ஜீரோனா இன்ஃபினிட்டி ஆச்சு சார் அப்படின்னா அப்படி கிடையாது ஜீரோ ஃபேக்டர் இல்லை ஆக்சுவலாக ஜீரோ ஃபேக்டர்னா ஒன்று அப்போ நான் முதல்ல எக்ஸுக்கு ஒன் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க ஒன் கிடைக்கும் ஏன்னா இங்கே பாருங்க லேம்டா பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு இருக்குல்ல அங்கே அதே மாதிரி எக்ஸுக்கு ஒன் கொடுத்தீங்கன்னா லேம்டா பவர் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ லேம்டா பவர் ஜீரோ என்ன நம்பர் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று அதனால மொதல் டம் ஒன்றுன்னு கிடையுதா ஒன்று ப்ளஸ் அடுத்தது எக்ஸுக்கு டூ கொடுங்க எக்ஸுக்கு டூ கொடுத்தா டூ மைனஸ் ஒன் ஒன் ஃபேக்டரியில் வரும் மேலே வந்து டூ கொடுத்தா டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போ லேம்டான்னு வரும் அப்போ ஒன் ப்ளஸ் லேம்டா அடுத்தது டூ கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் லேம்டா பவர் லேம்டா சாரி த்ரீ கொடுத்தீங்கன்னா லேம்டா பவர் லேம்டா ஸ்கொயர் பை பையில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன் டூ ஃபேக்டரியில் வரும் இப்படி அன்சோன் எழுதிட்டே போகலாமா ரைட்டுங்களா இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ எதுக்காக இது சொல்ல வரோம்னா வெளியில் லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா இருக்கு சரிங்களா இது ஆக்சுவலாக அந்த ஒன் ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக அதுக்கு மேலே இ பவர் லேம்டான்னு போடலாம் அது பாருங்கள் இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் நம்ம லெவன்த்துலேயே நம்ம படிச்சிருப்போம் நம்ம இ பவர் எக்ஸுக்கான ஃபார்ம்லாமா அது இ பவர் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ இங்கே எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது லேம்டா இருக்குது அப்போ இ பவர் எக்ஸுக்கு மேலே இ பவர் லேம்டான்னு போட்டுருவோம் ஓகே இல்லை இந்த ஃபுல் டேர்முக்கும் இந்த ஃபுல் ப்ராக்கெட் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் சேர்த்து இ பவர் லேம்டா இப்போ பாருங்களேன் இந்த இ பவர் மைனஸ் லேம்டா இ பவர் லேம்டா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க இ பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா ஆகிடும் லேம்டா மைனஸ் லேம்டா கேன்சல் ஆச்சு இ பவர் ஜீரோ வரும் இ பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று அப்போ வெறும் லேம்டா மட்டும் வரும் அப்போ இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து மீன் வந்து ஒன் அப்படின்றது இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பண்ணோம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் அதே சம் இப்போ மேலட்டா பார்த்தோம் அதே தான் எக்ஸுக்கு மேலே எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான் வேறு எந்த டிஃப்ரெண்டும் கிடையாது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் சரிங்களா ப்ராபபிலிட்டி வந்து இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ரைட் இப்போ எங்கேயாவது எடுக்கலாம் பாருங்களேன் இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதும் எது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஒன்றில் மல்டிப்ளை பண்ணுங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இது கேன்சல் ஆச்சுனா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் நம்ம எவ்வளோ பைனாமியில் கூட இதே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும் சரி யூஸ் பண்ணியாச்சு ஓகே இந்த பாருங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸை அந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க சார் இப்போ இந்த இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் எக்ஸ்பெக்டில் ப்ளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ டு ஒன் இங்கே வரும் எக்ஸ் தான் இருக்குது எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக இது அப்படியே மீனில் நம்ம கண்டுபிடிச்சது தானே இது அப்படியே வந்திருக்கு பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா அப்போ இதுக்கு பதிலாக லேம்டான்னு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இ ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சது இ ஆஃப் எக்ஸ் இதே தான் நம்ம போட்டோம் இதே தான் நம்ம சிம்ப்ளை பண்ணி லேம்டான்னு கண்டுபிடிச்சோம் அதனால் அதை விட்டுடுங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டேர்ம் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸ் ஃபேக்டோரியல்னு இருக்குல்ல பையில் அது எப்படி திரும்ப எழுதலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம் எங்கோட எங்கே நம்ம நிப்பாட்ட போகிறோமோ அந்த நிப் கடைசியாக நித்துற இடத்துல ஃபேக்டோரியல் பண்ணணும் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீயாக நித்துறோம்னா எக்ஸ் மைனஸ் த்ரீயாக ஃபேக்டோரியல் பண்ணணும் இப்போ போன இதில் சம்மில் எப்படி போட்டோம்னா போன இஎஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டரி எக்ஸ் மைனஸ் ஒன்னோட நிறுத்தணும் இங்கே எக்ஸ் மைனஸ் டூவோட நிறுத்துறோம் ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணுறது ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த பாருங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுது இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டர் மட்டும் இருக்கும் அதே மாதிரி இ பவர் மைனஸ் லேம்டா அதே மாதிரி இந்த லேம்டா பவர் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அது லேம்டா பவர் எக்ஸ் மைனஸ் டூன்னு போட்டு ஒரு லேம்டா ஸ்கொயர் வெளியெடுத்துரும் லேம்டா ஸ்கொயர் பிரிச்சுக்கணும் வேற ஒன்றும் இல்லை இந்த லேம்டா ஸ்கொயர் ஏதாவது பெருக்கணும்னு வச்சுங்களேன் லேம்டா பவர் எக்ஸ் மைனஸ் டூ ஒரு லேம்டா ஸ்கொயர் அது ஒரு ப்ளஸ் டூ கேன்சல் ஆச்சுன்னா லேம்டா பவர் எக்ஸ் தான் வரும் சரிங்களா பிரிச்சிடும் அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் லேம்டா ஸ்கொயரை வெளியெடுக்கிறோம் இ பவர் மைனஸ் லேம்டா வெளியெடுக்கிறது பாருங்க லேம்டா ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லேம்டா வெளியெடுத்தாச்சு பேலன்ஸ் இருக்கிறதா பாருங்க லேம்டா பவர் எக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் லேம்டா லேம்டான்றது இ பவர் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் அதை நம்ம அந்த செகண்ட் டேர்ம் தான் வந்து இ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா செகண்ட் டேர்ம் வந்து நம்ம இ ஆஃப் எக்ஸ் அதாவது மீன் சொல்லியாச்சு அதனால் அதுக்கு லேம்டான்னு போட்டாச்சு ரைட் இப்போ பாருங்களேன் இப்போ சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்களேன்
இப்போ இதே தான் இப்போ இந்த லாம்டா பவர் x - 2 பை x - 2 ஃபேக்டர் இருக்குல அத மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணினா இதே தான் வரும் பாருங்க முதல்ல என்ன பண்ணுங்க ஜீரோ கொடுக்க கூடாது இங்க एक्चुअली ஜீரோ கொடு ஜீரோ கொடுத்தா என்ன வரும் ஜீரோ - 2 ஃபேக்டர் இல்ல வரும் நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கு நமக்கு வேல்யூ தெரியல நீங்க அமர கூட ஜீரோ கொடுக்க கூடாது 1 கொடுக்க கூடாது 2 ல இருந்தா கொடுக்கணும் எங்க அப்ப 2 ல இருந்து கொடுத்தனாச்சீங்களா 2 கொடுத்தோம் 2 एक्चुअली அந்த இடத்துல 2 னு வரணும் இல்ல x 2 to infinity தான் வரணும் அங்க மாத்திங்க இங்க ஜீரோ வர கூடாது சரி 2 கொடுத்தனா 2 - 2 னா வரும் ஜீரோ ஜீரோ ஃபேக்டரில வேல்யூ 1 லாம்டா பவர் 2 - 1 ஜீரோ லாம்டா பவர் ஜீரோ வேல்யூ 1 அப்ப 1 அப்புறம் 3 கொடுத்தனா வெச்சுக்க லாம்டா லாம்டா அதே தான் வரும் அப்ப இதுக்கு மேல என்ன பண்ணனும் நம்ம e பவர் லாம்டா அப்படினு போடுறோம் ஓகே இந்த ফুল டம்க்கு மேல e பவர் லாம்டான்னு போட்டாச்சு ஏற்கனவே வெளியில என்ன இருக்கு லாம்டா ஸ்கொயர் e பவர் - லாம்டா * e பவர் லாம்டா + லாம்டா இல்ல இந்த e பவர் - லாம்டா + லாம்டா கேன்சல் ஆயிடுச்சு வெச்சீங்களா பேலன்ஸ் இருக்குனா பாருங்க லாம்டா ஸ்கொயர் + லாம்டா அவ்வளவுதான் இதா e ஆஃப் x ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் + லாம்டா தான் e ஆஃப் x ஸ்கொயர் இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சினா ஃபார்முலா சோ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சினா ஃபார்முலானா e ஆஃப் x ஸ்கொயர் - e ஆஃப் x ஹோல் ஸ்கொயர் e ஆஃப் x ஸ்கொயர்னா பாருங்க லாம்டா ஸ்கொயர் + லாம்டா e ஆஃப் x வந்து லாம்டா அப்ப லாம்டா ஸ்கொயர் இப்போ பாருங்க இங்க - லாம்டா ஸ்கொயர் + லாம்டா ஸ்கொயர் லாம்டா அப்ப வேரியன்ஸும் இங்க லாம்டா தான் மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் லாம்டா அப்படின்றத நாமங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூப் தான் அது ரொம்ப ஈஸியானது அடுத்து 5th சம் ஃபிஃப்த்து சம்ப ஒரே லைன் தான் அதாவது மென்ஷன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாய்சன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்றே ஒன்று தான்மா புக்கில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் இன் விச் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல் அவ்வளோதான் இதான் ஒரே ஒரு இது தான் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவல் ஓகேங்களா இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே லேம்டா அப்படின்றது தான் வந்து பாய்